SRMP or Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal on mega sutrula munpadivukku 8008 800 800. சொத்த குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ள பொன்முடியின் வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. அமைச்சராக இருந்தபோது பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2011 விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு தொடர்ந்தது. விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 2015 விழுப்புரம் லஞ்ச ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றப்பட்டு நீதிபதி சுந்தரமூர்த்தி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் 1,36,00,000 ரூபாய்க்கு மேல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்டிருந்தது. வழக்கில் ஆந்திர மாநில பத்திர பதிவுத்துறை தாசில்தார் வங்கி அதிகாரிகளிடம் 39 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினர். பொன்முடி மீது காவல்துறை தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களுக்கு பொன்முடி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கடந்த 2016 அளித்த தீர்ப்பில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுவித்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2017 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை நீண்ட நாள் நிலுவையில் இருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடியும் அவரது மனைவியும் வருமானத்திற்கு அதிகமாக 64.90% அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளதால் இருவரையும் விடுதலை செய்து பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்வதாக உத்தரவிட்டு இருவரும் குற்றவாளிகள் என அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி இன்று தீர்ப்பளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி சட்டமன்ற உறுப்பினர் தகுதியை இழந்ததோடு அமைச்சர் பதவியும் தானாகவே பறிபோனது. இந்நிலையில் திருக்கோவலூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பொன்முடி இழந்ததாக சட்டப்பேரவை அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். மேலும் தீர்ப்பின் நகல் கிடைத்தவுடன் 1 வாரத்தில் தொகுதி காலி என அறிவிக்கப்படும் என சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பதவி பறிபோனதால் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை இலாக்காவை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்குவது குறித்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராஜகண்ணப்பன் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இந்நிலையில் பொன்முடியின் சொந்த மாவட்டமான விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள திமுக கட்சி அலுவலகம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நிலையில் சிலர் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போதும் தீர்ப்பு வாசிக்கப்படும் நேரத்தில் 30 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பொன்முடியின் வீடு பூட்டப்பட்டுள்ள நிலையில் ஒரே ஒரு காவலர் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்.